வணக்கம் நண்பர்களே, வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பதிவாக வர அப்படின்னா, உளுந்தஞ்சாரம் மீன் கறியும் நம்ம காட்டு பொங்கல் அன்னைக்கு செஞ்சிருவோம். இது காட்டு சமையல், காட்டு உளுந்தஞ்சோறு அண்ட் மீன் கறி. இப்போ நம்ம பானையில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம். நம்ம தேவையான பொருட்களையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம ரெண்டு அடுப்பில் செஞ்சால் ஸ்பீடாக செஞ்சு முடிக்க முடியும். ஏன்னா ஒரு அடுப்பில் செஞ்சால் சீக்கிரம் செய்ய முடியாது, நல்லா நேரமாகும். அதனால நம்ம ரெண்டு அடுப்பில் செஞ்சுக்கலாம். அப்போ ரெண்டு அடுப்பு வச்சா ரெண்டு பேரும் ரெண்டு கிராண்டு நெருப்பு போடணும்ல, அதுதான் அங்கேருந்து எடுக்கும். அப்போ தான் அப்போ தான் ஒரு கரையிலேருந்து போட முடியும். அதனால இந்த சைட்லேருந்து எடுக்கணும். இப்போ இந்த சைடும் பற்ற வச்சாச்சு, நல்லா பற்றி எரிவு. சூடகம் போட்டு தான் நாங்கள் பற்ற வச்சுருக்கோம். அந்த காற்றுலேயே சூடகமானோம், நல்ல பரவு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். இது சுத்தமான தேங்காய் எண்ணெய். இப்போ இது வெளியெல்லாம் எரிய ஆரம்பிச்சிச்சு, இருந்தாலும் ஒன்றும் இல்லை, எண்ணெய் காஞ்சிரும். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் நிறையவே போடுவோம், ஏன்னா சீக்கிரம் பொட்டிடும். இது வந்து சீக்கிரமே பொட்டிட்டு நம்ம இதில் செய்யும்போது ஒரு வாரத்துக்கு ஒருக்கா செய்வோம்னு நினைக்கிறேன். பாருங்க, வெந்தயம்லாம் இப்போ போட்டுக்கிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு, இப்போ முதல்ல போட்டது வெந்தயம் நான் சொன்னேம்ல, முதல்ல கடுகு ரெண்டாவது வெந்தயம் போட்டிருக்கோம். தீ வெளியெல்லாம் எரிவு, எண்ணெய் நாங்கள் பயந்துட்டே நின்னோம். எண்ணெய் தீ பிடிச்சிருமோ தீ பிடிச்சிருமோ பயந்துட்டே நின்னோம். ஆனால் நல்ல வேலை பிடிக்கலை. எரியிற நெருப்புல எண்ணெயை ஊற்றி விடாதப்பா. நாங்கள் இப்போ அங்கே பொருளெல்லாம் வெட்டியிருக்கோம், தக்காளியெல்லாம் வெட்டாமல் தான் கொண்டு வந்தோம். அதை வெட்டி போடணும். இப்போ அந்த உருண்டை மிளகுக்காய் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் வெள்ளைக்கூடு. இங்கே பாருங்களே, உடனே லேசாக போட்ட உடனே எப்படி ஃபுல்லாக வெள்ளைக்கூடு பொறிஞ்சிட்டுன்னு பாருங்கள், அவ்வளோ சூடாக இருக்குது. வெட்டி வெட்டி போடணும், முழுசாக போட்டால் ஒழுங்காக இருக்காது. இந்த அருமையான தீயை வைத்தது இவள்தான். கண்ணுக்கு மேலே கையை வைத்தால் இந்த அழகான தீயை வைத்தவள் இவள் தான். எல்லாம் வெளியே எரிஞ்சிட்டு இருக்கு பாரு. உள்ளி போட்டுக்கிடலாம். இப்போ அந்த பின்னாடி இருக்க செங்கல் கீழே உள்ள பாத்தி உள்ள, இந்த சைடு நல்லா எரிவு. பானை கறி போச்சப்பா. இது இப்ப நல்லா வதங்கிட்டு, இதுல நம்ம இப்ப தக்காளியும் சேர்த்தாச்சு. தக்காளி சேர்த்து இப்ப சூப்பர் ரெடி ஆயிட்டு. இருந்தாலும் நம்ம இதுக்குள்ளே இனி கறி தானே வைக்க போகிறோம், அதுக்காண்டி நம்ம இப்போ கூட கொஞ்சம் விறகு வைப்போம். அதில் இதில் தான் சூப்பராக நாங்கள் எரிச்சிட்டே இருந்தோம். இப்போ அந்த மசாலா அரைச்சோம், அரைச்சி கொண்டு ஊற்றியாச்சு. அம்மியில் தான் நாங்கள் மசாலா அரைச்சோம், அது கடைசியில் வரோம். அடுத்து நம்ம 4 கப் அரிசி போட்டுக்கிடலாம். ஒன்று ரெண்டு வரலன்னு வந்துட்டு, ரெண்டு மூணு எங்க மூணு என்ன ஒன்று இருக்குல்ல, அப்போ இந்த டோன் அதுக்கு தான் வரணும். 4. இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு, எல்லாத்தையும் இல்லை 4 கப் அரிசி போட்டாச்சு. எப்படியும் இது நல்ல
பண்ணி முடிக்க கொஞ்சம் லேட்டாக இருட்டிடும் நேரம். இப்போ நம்ம அம்மியில் அரைக்க போகிறோம் மசாலா. முதல்ல நம்ம கொண்டு போட்டோம்ல மீன் கிருகி, இப்போ தான் நம்ம அதை அரைச்சிட்ருக்கோம். அதை அரைச்சி முதல்ல போட்டோம், அதை நம்ம முதல்ல போட்டோம். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிக்கிடலாம். நல்லா உள்ளே தள்ளி போட்டு அரைச்சிக்கிடணும், நல்லா மைய அரைச்சிக்கிடணும். நல்லா அரைக்கணும். எவ்வளோ நேரம் கிடந்து அரைச்சபுறம் தான் அரைஞ்சிருக்கு தெரியுமா? இது முதல்ல எடுத்த வீடியோ, கிளிப்பிங் கொஞ்சம் தப்பாக சேர்த்துட்டோம். நல்லா அரைக்கணும். எப்போ அரைக்கிறதுக்குள்ளாடி கையெல்லாம் உடஞ்சி விழுந்துட்டு. அப்பா இதை அரைச்சி முடிக்கிறதுக்குள்ளாடி அரைப்போம். இதில் அரைச்சாதான் சுவையாக இருக்கும். இதில் அரைச்சி இந்த மண்சட்டியில் வச்சு அம்மியில் அரைச்சி போட்ட டேஸ்ட்டே வேறு லெவல். இனி இந்த மிளகாவை கூட சேர்த்தாச்சு. மிக்சின்னா ரெண்டு திருக்கு தான் முடிஞ்சு போச்சு. அரைச்சி தந்துடும். இதெல்லாம் எவ்வளோ நேரம் கடந்து தேய்க்க முடியாது. இது நான் பண்ண வேலை தான். நல்லா அரைச்சி விடணும். பாருங்க கலர் வந்துட்டு, மிளகாய் அவ்வளோ கலரு. காஷ்மீரி சில்லி இதில் உள்ள கலர் வந்துட்டு இன்னும் நல்லா அரைக்கணும். நல்லா அரைக்கணும். இப்போ நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். உள்ளி 4-5 10-15 இல்லை எத்தனை வடான்னு தெரியல. 10 போதும். 10 போட்டோம். புளி வச்சுக்கணும். எடுத்து இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து 10 இல்லை ஒரு 15 போட்டுக்கலாம். இடையில இடையில தண்ணியும் தொளிச்சிக்கணும். வம்மியில் அரைக்கும்போது மிக்சியிலனா நம்ம தண்ணியை ஊற்றிட்டு அரைச்சிடலாம். இதில்னா நம்ம அப்படி பண்ண முடியாது, அவ்வளோ வேலையை செஞ்சுப்போம். இப்போ நம்ம தீயெல்லாம் கொளுத்தியாச்சு. பொங்கல் பொங்க போ பொங்கலா உளுந்தஞ்சோறு. அவள் விறகு படுக்க பறக்க போகிறான். அவள் தான் இங்கே தீ போட்டுக்கிட்டு இருந்தா. மீன் கறி இப்போ நல்லா காஞ்சிட்டு இருக்கு. இதில் ரொம்ப தனியா பொடி போட்டிருக்கோம். நல்லா கொதிக்கு அரிசி நம்ம போட்டாச்சுல. இவன் எங்கள் தம்பி தான். அவன் தான் உள்ளேருந்து இந்த அடுப்பில் இப்போ தீ போட வந்திருக்கான். அதனால் அவன் அந்த அடுப்பை பார்த்துக்கிடுவான். இதில் என் தங்கச்சி போடா, நான் கேமராமேன். அவ போட்டிருக்கிறது வெளியே வந்து கிடக்கு. கறி இப்போ நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ தான் தண்ணி ஊற்றணும். புகையாக வரும். ஏதோ பொங்கல் பானை பொங்கின மாதிரி சைட்லலாம் வடிஞ்சிருக்கு பாருங்க. இப்போ கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிடலாம். நம்ம இப்போ உள்ள தீ வச்சுக்கிடலாம். கருவேப்பிலை போட்டுக்கிடலாம். இப்போ நம்ம இந்த சைடும் வந்து தீ போட்டுடலாம். இதில் தம்பி போட்டுக்கிட்டுருக்கான். அவர் நீ என் தங்கச்சி போட்டது எப்படி வெளியே வந்து கிடக்குன்னு பாருங்க. எப்பாதி உள்ளே எரியாமல் வெளியே தான் எரிஞ்சிட்ருக்கு. தீயெல்லாம் வேஸ்டாக போகுது. பக்கத்துலேயே மீன் வச்சுருக்கோம். இனி அதை தான் நம்ம உள்ளே போடணும். இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். இங்கே எல்லோரும் உட்காந்துருக்காவ.
உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காவ, டீ போட்டு டீ போட்டு டயர்டாயிட்டாவ. ஆனால் நம்ம எப்போவும் டயர்டாகக்கூடாது. எஸ், இப்போ நம்ம மீனை போட்டுக்கிடலாம். அந்த ஃப்ளோவில் பேசிட்டேன், சாரி. இப்போ நம்ம இன்னும் நிறைய துண்டு மீன் இருக்குது, அதெல்லாம் போட்டுக்கிடலாம். மூஞ்சில் புகை அடிக்கும் நல்லா. நான் அந்த சைடு போவேன், அங்கேயும் புகை அடிக்கும். இந்த சைடு வரும், அந்த சைடும் புகை அடிக்கும். நான் சுற்றி சுற்றி வர வேண்டியதாக இருக்கு. இப்போ நம்ம எல்லா இடமும் போட்டுக்கிடலாம் மீனை. என்ன நல்லா வேவணும்ல, பொடிஞ்சிடக்கூடாது. நீங்கள் கிண்டாமல் பார்த்துக்கோங்க. எங்களுக்கு சில மீன் பொடிஞ்சிட்டு. இப்போ நேரம் இருட்டிட்டு பாருங்க, லெசை இருட்டிட்டு. உளுந்தஞ்சோறு பாதி ரெடி. உளுந்து நம்ம இப்போ போட்டாச்சு, உப்பு உளுந்தெல்லாம் போட்டாச்சு, கறிக்கும் உப்பு எல்லாம் போட்டாச்சு. தீ அதில் தான் நல்லா எரியுது. கறியை பாருங்க, இப்போ நல்லா காஞ்சிட்டு. ஆனால் நல்லா வத்தினாலும் இந்த மீன் கறிக்கே ருசி வரும். நாங்கள் கேஸ் அடுப்பில் தான் நல்லா வத்த விட்டு செஞ்சுருக்கோம். விறகு அடுப்பில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் மீன் கறி வைக்கிறது. நம்ம ஏற்கனவே காட்டு பொங்கல் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் என்ன பார்க்கணுன்னா மேலே கார் தரேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாரும் இப்போ ரெடி ஆகும்னு பார்த்துக்காவ. முக்கியமாக என் தங்கச்சி எப்போ ரெடி ஆகும், எப்போ ரெடி ஆகும், எப்போ ரெடி ஆகும் அப்படின்னு கேட்டு 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 இருக்கா. ஏன்னா அவளுக்கு மீன் கறினா நல்லா போடுங்க. இப்போ உளுந்தஞ்சோறு ரெடி ஆகிட்டு இருந்தாலும் கூட ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கிடலாம். அப்போ தான் சூப்பராக வேகும். இப்போ இருட்டில் ஒரு பேரப்போ நம்ம கிட்ட போய் பார்ப்போம். அது எங்க தம்பி நிலேசு. இப்ப நம்ம அந்த அடுப்புல இருந்து உளுந்தஞ்சோறு இறக்கி வீட்டுக்கு கொண்டு போயாச்சு. இனி மீன் கறி கூட கொஞ்சம் காயணும். அதுக்குதான் நம்ம 4 சைடுல இருந்தும் தீ போட்டுட்டு இருக்கோம். அப்பதான் சீக்கிரம் காயும். புகையா வரும். எல்லாரும் வெயிட்டிங், என் தங்கச்சி முக்கியமாக அவள் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அவள் தீயை வச்சு விட்டு தான் அவள் தான் வெளியேறியது. இப்போ நாங்கள் வீட்டுக்கு எல்லாத்தையும் கொண்டாந்தாச்சு. மீன் கறி முட்டை நாங்கள் வீட்டில் வச்சது தான், அடுப்பில் வச்சது இல்லை. இந்த கேஸ் அடுப்பு தான் வச்சோம், மண் அடுப்பில் வச்சது இல்லை. இப்போ நம்ம முட்டை வச்சுக்கிடலாம். உளுந்தஞ்சோறு சூப்பராக இருந்து, அல்டிமேட்டாக இருந்துச்சு வரலாம். இப்போ எல்லாருக்கும் நம்ம வச்சுக்கிடலாம். இப்போ நம்ம முட்டையெல்லாம் சாப்பிடணும். ஆனால் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ சாப்பிடுவ. இப்போ எல்லாருக்கும் உளுந்தஞ்சோறு வைக்கணும். நான் நிறைய வைக்கணும். இந்த உளுந்தஞ்சோறு எல்லாமே காலி. ரொம்ப ஹாப்பி, நமக்கு வச்சது எல்லாமே காலி. சூப்பராக இருந்துன்னு சொன்னாங்க எல்லாரும். என் தங்கச்சியெல்லாம் கூட கொஞ்சம் வை, கூட கொஞ்சம் வைனு ஒரே கேட்டுட்டு சொன்னா. ஆமாம், நீ கேட்டால சத்தியம் கூட கேட்குவேன். நிறைய சாப்பிட மாட்டேன். இது எங்க அம்மாக்கு, அது எங்க அப்பாக்கு. அம்மா தான் வச்சிட்டு இருக்கா? ஆமா, அம்மாக்கும் அம்மா வச்சோம். உனக்கு என்ன விளக்கெண்ணெய் அப்போ வாரண்டி. இப்போ நம்ம மீன் கறி ஊற்றிக்கிடலாம். இந்த மீன் எப்படி இருந்து ஒரு வாயில உனக்கிட்டேன். சூப்பர், முள்ளே கிடையாது. இது நெய் மீன் சாப்பிட்டியா? ஆமாம். அடிக்கா நான் சாப்பிட்டேன். எவ்வளோ இப்போ நான் சாப்பிடலன்னு எனக்கு எப்படி இவ்வளோ சூப்பராக இருந்துருந்தோம்.
அது நெய் மீன், அப்படியே அல்வா துண்டு மாதிரி இருந்து அப்படியே நம்ம அமுக்குனா போதும், முள்ளே இருக்காது. பாருங்க போய் சொல்ல, ஏய் முள் இருந்தாட்டி அப்போ முள் இல்லாட்டி நாலாட்டி சாப்பிட்டேன். ஒரு அமுக்கு அமுக்குன்னு உடனே அப்படியே பொடிஞ்சு விடலாம், ஒரு முள் கூட இருக்காது, கொத்தாள்ளி வாயில போட்டுடலாம். இப்ப எல்லாருக்கும் நம்ம கொடுத்துக்கிடலாம். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் வரைக்கும் நான் சாப்பிடல, ஏன்னா எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வரப்பு போட்டிருக்கோம். மீன் மட்டும் சாப்பிடாம, மீன் மட்டும் சாப்பிடாம, ஏன்னா சூப்பராக இருந்து. பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில்.